பஸ் மோதிய விபத்தில் வலது காலை இழந்த ராணுவ வீரருக்கு ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்து எண்பத்து நான்காயிரம் இழப்பீடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு நீதிபதி உத்தரவு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா வேம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தனசேகரன் பாண்டியன் இவருக்கு வயது இவர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வந்தார் விடுமுறைகள் மனைவியின் சொந்த ஊரான திருச்சி குண்டூர் ராகவேந்திரா நகருக்கு வந்துவிட்டு ஊருக்கு திரும்பிய போது விபத்தில் சிக்கிக் கொண்டார் மனைவியின் இருசக்கர சக்கர வாகனத்தில் சென்றபோது பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்து பதினெட்டாம் அன்று திருச்சி புதுக்கோட்டை மெயின் ரோட்டில் சென்றபோது தனசேகரன் பாண்டியன் மீது அந்த வழியாக சென்ற அரசு பஸ் மோதியது விபத்தில் தனசேகரன் பாண்டியன் தனது வலது காலை இழந்துவிட்டார் ஆகையால் அவர் ராணுவ பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டார் இது தொடர்பாக நவல்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் பின்னர் விபத்தில் வலது காலை இழந்ததற்கு நஷ்டஈடு கேட்டு தனசேகர பாண்டியன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மீது வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த திருச்சி மூன்றாவது கூடுதல் சார்பு நீதிபதி சோமசுந்தரம் பாதிக்கப்பட்ட ராணுவ வீரருக்கு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்தார் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர் தரப்பில் வக்கள் முத்துமாறி ஆஜராகி வாதாடினார் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்